கிங் டிவி நேர்கள் அனைவருக்கும் ஐகாட் தமிழரசன் அன்பு வணக்கங்கள். நம்மளோட நவராத்திரி குளித்திருவிழா நிகழ்ச்சி இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சீதராமன் காலனியில் இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீதராமன் பிள்ளை காலனின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து அழகான ஒரு வீடு. ஸோ வீட்டுக்கு வெளில நிற்கிறோம். உள்ள என்ன பண்ணுறாங்க, குளிவிழா எப்படி இருக்கிறத பார்க்க போகிறோம். அழகா உள்ள வந்துட்டோம். இங்க அழகுமே வந்து பாத்தீங்கன்னா குழு வச்சிருக்காங்க. சோ இந்த குழு யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க நிற்கக்கூடியவங்க வச்சிருக்காங்க. வணக்கம், உங்க பேரு? உமாதேவி. உமாதேவி, நீங்க தான் குழு வச்சீங்களா? இப்ப இவங்க எல்லாம் சும்மா வச்சிருக்காங்களா? அப்படி இல்ல, எல்லாம் சேர்ந்தா வச்சோம். முன்னாடி சொல்லவே இல்லையே. உங்க பேரு? ஹரிஷ்குமார். ஹரிஷ்குமார். உங்க பேரு? ஆரியன் ராஜ். ஆரியாவா? ஆரியன் ராஜ். ஆரியன் ராஜ். உங்க பேருமா? பிரியதர்ஷினி. உங்க பேரு? சரிகா. சரிகா, சூப்பர். பேசும்போது அடிச்சிருவாங்க போல இருக்கு, அந்த தராக இருக்கிறாங்க. சரி, ஓகே, சூப்பர்மா. குழு நிலையில் வந்து ஒவ்வொரு படிநிலை வச்சுருப்பீங்க. என்னென்ன படிநிலைகள் இருக்குது, எத்தனை படிநிலைகள் இருக்குது, ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னென்ன சலுகைகள் இருக்குது, அது சம்பந்தமாக சொல்ல போகிறீங்க. நான் வந்து 10 வருஷமா இப்போ சொல்லிடலாம், பார்த்து சொல்லிடலாமா? முதல் படி வந்து முதல்ல இருக்கிறது அம்மையப்பர், ரெண்டாவது அன்னபூர்ணி, சரஸ்வதி, பிள்ளையார், கருமாரி அம்மன், லக்ஷ்மி. அடுத்த படிக்குள்ள பிள்ளையார் கலெக்ஷன். அது வந்து பிள்ளையர் வந்து எல்லாம் தந்த விநாயகர் இருப்பார், பஞ்சமுக விநாயகர், நவதானிய விநாயகர், கற்பக விநாயகர், ராஜ அலங்கார விநாயகர், இள விநாயகர், இப்படி உள்ள இருப்பாங்க. அது விநாயகர் கணக்கான வச்சுருக்கோம். அடுத்தது வந்து சிவன் சிற்று. இது வந்து சமயக்குறவர்கள் நால்வர், அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், அவங்க சிவனை போற்றி தேவாரத்து வாசகம் பார்த்த மாதிரி அந்த இது வச்சுருக்கிறோம். அடுத்தது நடராஜர். இது வந்து அண்ணாமலை, அண்ணாமலை அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், அது வந்து தட்சிணாமூர்த்தி. அடுத்தது வந்து மயில் முருகர், காயத்ரி தேவி, சரி தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்திக்கு நேராக கீழ்ப்ப அடுத்த படியில் வந்து ஷீரடி சாய்பாபா வச்சுருக்குறோம். அடுத்தது காமதேனு கலசம், அப்புறம் அது காயத்ரி தேவி, மயில் முருகர். அப்புறம் அடுத்தபடி பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி. அஷ்டலட்சுமிகிட்ட இது வரப்பாச்சி பொண்ணு மாப்பிள்ளை, அவங்கள அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர், ஆண்டாள். இது வந்து அலமேலுமங்கை, வெங்கடாஜலபதி, திருப்பதி, ஏழுமலை. அது இது ஃபுல்லாக தசாவதாரம். அதை ஒட்டி அதில் ராமர், லட்சுமணர், சீதா, அனுமன் அப்படி. அதுக்கு அடுத்த செட் அப்படி கீழே வந்தீங்கன்னா அறுபடை முருகர் வச்சுருக்குறோம். இது அதுக்கு அடுத்தது சபரிமலை ஐயப்பன், அவர் அந்த செட் வச்சுருக்குறோம். அதுக்கு கீழே படியில் வந்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே கிருஷ்ணலீலா செட்டுன்னு சொல்லி கிருஷ்ணரோட இது அந்த இதை ஃபுல்லாக அப்படி வச்சுருக்குறோம். அதுக்கு அடுத்த படியில் வந்தீங்கன்னா அதுவும் கிருஷ்ணலீலாவில் ஒரு இது தான், மீராபாய். இது வந்து விநாயகர் கோயில், கோயில் மாதிரி இது ஒரு செட் பண்ணி. இது வந்து ராகவேந்திரர், விவேகானந்தர், புத்தர், அவங்களெல்லாம் அப்படியே திருவள்ளுவர் அந்த வச்சுருக்கோம். ஆமாம், கீழே அது அப்படியே வந்துட்டிங்கன்னா இது வந்து செட்டியார், கடைகள்லாம் வச்சு இது பண்ணுற மாதிரி அவங்க அந்த இதெல்லாம் வச்சு வச்சுருக்கோம். இது வந்து தாய் தாய் பாசத்தை குடிக்கிற இதில் இது மாதிரி எல்லாம் அதாவது அவங்கவுங்களோட குழந்தைங்களோட இருக்கிற மாதிரி, பசு அது கன்றோட, மீன் அதோட, கங்கார் அது குட்டியோட இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். இது பூரா பேர் ஒவ்வொரு இதாக இருக்கும். இது அப்படின் தான் இதெல்லாம் இது டாக்டர், போலீஸ், வக்கீல், சேட்டுக்காரங்க, பால்காரர், ஐயர், இது அவங்க வண்ணாரர், அவங்க எல்லாம் அப்படி அவங்க எல்லாம் அப்படி தயாராக இருக்கிற மாதிரி இது வச்சுருக்கோம். டான்ஸிங் பொம்மை, பொய்க்கால் குதிரை, இது அது இது வந்து கொலுக்கு கலசம், அம்பனை அம்மா ஆகவானம் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் தாமரையில். அதில் வந்து கலசம் இது பண்ணி அதில் அம்பாலை இது பண்ணி வச்சுருக்குறோம். இது திருவிளக்கு, இதுவும் மகமாயிக்காண்டி கும்பகத்தில் கலசம் இது பண்ணி வேப்பில இது பண்ணி வச்சுருக்கோம். இது உருளி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து கல்யாண ஜானவாசம், இது வந்து ஜானவாசம் இது கல்யாண ஊர்வலம், அது வந்து கல்யாணம் நடக்கிற மாதிரி. இது வந்து இதெல்லாம் என் பையன் பண்ணது, டோலக்பூர்னு சொல்லிட்டு அதான் எல்லாம் குழந்தைகள் பண்ணது, அவங்க எல்லாம் இது பண்ணி பார்த்து எல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பொய்க்கால் குதிரை, அது வந்து ராஜா, இது ராணி, அது மாதிரி அப்படி இது பண்ணி வச்சுருக்குறோம். இது நவதானியம்லாம் போட்டு ஜூ மாதிரி மிருகக்காட்சி சாலை. இது கிரிக்கெட் செட்டு. பார்த்திங்கன்னா அழகாக வந்து இவ்வளோ நேரம் வந்து என்ன குழு விஷயங்கள் இருந்தால் சொன்னாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா அங்கே வந்து முளப்பாறை வச்சுருக்காங்க, ராஜா ராணி வச்சுருக்காங்க, பொய்க்கால் குதிரை வச்சுருக்காங்க. ஸோ ஓகேம்மா, இதை வந்து ஹெல்ப் பண்ணது யார்? வீட்டுக்காரா? குழந்தைங்க எல்லாமே வந்து எல்லாருமே பண்ணணும். எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்க குழு? 10 வருஷமாக குளிக்கிறீங்க. புது பொம்மை என்ன வாங்கினீங்க இந்த டைமில்? இந்த வருஷம் ஒன்றும் வாங்கலை, இனிமேல் தான் வாங்கணும். சரி, ஓகே.
மேடம் உங்களுக்கு குலோ பத்தி என்ன தெரியும்? வழங்கக்கூடிய கொழு திருவிழா ஓப்பனிங்கே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பார்த்தோன்னே கொழு திருவிழா அப்படின்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வெளியில வரவேற்பை இவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம உள்ளார எப்படிலாம் கொழு வச்சிருக்காங்கன்னு போய் பார்த்தா தெரியும். ஸோ வந்து இவங்க வந்து யார் இருக்காங்க என்ன இருக்காங்கலாம் தெரியல. இந்த கொழுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்கள பத்தி பார்க்கலாம் வாங்க. விஸ்வப்ரியே விஷ்ணு மனோனுகூலே த்வத்பாத பத்மம் மயி சந்நிதஸ்வ. அதாவது இந்த 11 படிக்கட்டுல வந்து ஒவ்வொரு படியில இருக்க சுவாமிகளை பத்தி சொல்றீங்களா? எந்தெந்த படியில எந்தெந்த சுவாமி வச்சிருக்கீங்க? முதல் படியில
மூல முதல் கடவுளான விநாயகர். பக்கத்திலேயே வெங்கடாஜலபதி, எங்க குலதெய்வம். அடுத்த படியில அப்புறம் திருச்சி திருமாலக்கோவில் அகலாண்டீஸ்வரி, எல்லா இதுவும் வந்து காமதேனும். அப்புறம் பசு ரெண்டு பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு விளக்கம் சொல்லு. ரெண்டு பாட்டில் வந்து 20-50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த பாட்டில். அது வந்து வீட்டு மாமியார் இருந்ததுலேருந்தே இப்போ பாட்டு வச்சு வருஷம் வருஷம் வச்சுட்டு இருக்கோம். அந்த இது பேரணும். அதுக்கு அடுத்த படியில் மீனாட்சி முருகர் வந்து தெய்வானு, முருகர் வந்து மயில் வாகனத்தில் மலை மேல் அடிக்கிற மாதிரி. அப்புறம் ரெண்டு பக்கமும் போலீஸ்காரங்க பாதுகாப்பு. அதுக்கு அடுத்த படியில் அஷ்டலட்சுமி. அஷ்டலட்சுமிக்கு அடுத்தது காஞ்சி காமாட்சி. காஞ்சி காமாட்சியோட மதுரை மீனாட்சி லட்சுமி எல்லாம் வைக்கிற மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்புக்கு வந்து மீனாட்சியை கொஞ்சம் மேலே மாற்றி வச்சுக்கோ. இருந்தாலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல ஆமாம், காமாட்சியோட வாகனம் வந்து சிம்ம வாகனம், அதனால சிம்ம சிங்கத்தை வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த பதில பெருமாள். பெருமாளோட சேர்ந்து தசாவதார சித்தம். அதுக்கப்புறம் காஞ்சி மகான். காஞ்சி மகான் வந்து பெரியவர். அதுக்கப்புறம் ஸ்ரீ ஜெயேந்திரர். அதுக்கப்புறம் வந்து இப்ப இருக்கக்கூடிய விஜயேந்திரர், ராகவேந்திரர், புத்தர். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இது சதா அவதாரம் வந்து ராமா சீதா லட்சுமணர். அதுக்கு அடுத்தபடியில் குலதெய்வம் வந்து எங்களுக்கு ஐயனார். அந்த ஐயனார் செட்டையும் அது சம்பந்தமான இதையும் அடுத்தபடியில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது அடுத்த செட்டில் நாங்கள் வச்சுருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா மரப்பாச்சி. இந்த மரப்பாச்சிங்கிறது வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியாது, எங்கள் வீட்டில் இருக்குது. ஏன்னா பாரம்பரியமாக எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி குழு வச்சுக்கிட்டே இருக்கோம் எல்லாருமே. இந்த கல்ச்சர் வந்து என் பையன் பொண்ணு எல்லாருக்குமே ஊறி போச்சு. இவன் என் பொண்ணு அமெரிக்காவில் இருக்கா, அவன் கூட அங்கே வைக்கிறா குழு. அதான் விசேஷம். அவங்களுக்கு தேவையான ப்ரெசன்டேஷன் வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இங்கேருந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்தது கல்யாண செட்டு. கல்யாண செட்டுக்கு பேண்டு வாத்தியங்கள் எக்ஸட்ரா. அடுத்தது சொல்லு. அதுக்கப்புறம் கலசம் தான் பூஜைக்கே கலசம் பூஜை தான் பூஜை தான் ஃபஸ்ட்டு. கலசத்தை வச்சுட்டு தான் அப்புறம் அம்பாளுக்கு எல்லாம் இது பண்ணுவோம். அதனால் கலசத்தை வச்சு அம்பாளை ஆபத்து வந்துருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் சாய்பாபா, லட்சுமி சரஸ்வதி, அண்ணா பொண்ணு எப்போயும் பழையாமல் அண்ணா பொண்ணு. அதுக்கப்புறம் நடராஜத்திலே நடராஜர் வந்து அதுக்கப்புறம் நடராஜர். எப்போவுமே தண்ணி இருக்கணும், தண்ணி கஷ்டம் வரக்கூடாதுங்கிறது கங்கை அம்மன் வச்சுருக்கோம். காவேரி கரையில இருக்கும், அதனால எந்த கஷ்டமும் தண்ணிக்கு வரக்கூடாது. மாடு வச்சு பார்த்துல பள்ளிக்குண்ட பெருமாள். அப்படி வந்து அகஸ்தியர், அகஸ்தியர் காவேரி அகஸ்தியர் வச்சிருக்கோம். அப்புறம் உண்மையை பேசுறது குரங்கு வச்சிருக்கோம். அதோட வந்து கோழி குண்டுகள் அழகுதான் வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியில பாரதியார், இந்திரா காந்தி. அதுக்கப்புறம் செட்டியார் எப்பவுமே கொலுவில் வந்து செட்டியார் இல்லாமல் இருக்காது சொல்லு அப்படி. அதுக்கப்புறம் கடை சரக்குகள் வச்சுருக்கோம். கடைசியாக தெப்பக்குளம், தெப்பக்குளம் இருக்கும். அந்த தெப்பக்குளத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணது நாங்கள் ரெண்டு பேர் தான். அது மாதிரி புல்லுவெளி பார்க்கு, ரெண்டு மால் குளம் வச்சுருக்கோம். இந்த பக்கம் முழுக்க பிள்ளையார். ஏன்னா பிள்ளையார் வந்து மேலே முதல் முழு முதற்கிற ஒரு பிள்ளையாரை வச்சாலும் இருக்கக்கூடிய பிள்ளையாரெல்லாம் அழகாக அடிக்கடி பார்க்கணும்னு வச்சுருக்கோம். அந்த பக்கம் வெள்ளி பிள்ளையார் வச்சுருக்கோம். இங்கே முன்னாள் தங்க பிள்ளையாரும் வச்சுருக்கோம். இது வந்து அடுத்ததாக இந்த ரெண்டும் வந்து பரமசிவன் பார்வதியாக வைதிக பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் ஒரு 10 நாளைக்கு முன்னாலே எடுத்துட்டோம். இதை எடுத்து இவ்வளோ செட் பண்ணி இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு சில குறைகள் இருக்குது. அது அடுத்த வருஷம் நிவர்த்தி பண்ணிடுவோம். அங்கே அந்த படம் வச்சுருக்கோம். அதுக்கடுத்தது வந்து அந்த கண்ணாடியில் இருக்கிறது வந்து திருப்பதி கோபுரம். அதுக்கு மேலே பூமி வந்து பூமியை வந்து திருப்பதி பெருமாள் தாங்கிட்டு இருக்காரு மாதிரி ஐயா குளோபை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருட வாகனம் செட்டு. எப்படி கருட வாகனத்தை தூக்கிட்டு வராங்க சங்கச்சக்கரத்தோட. அதுக்கப்புறம் பரதநாட்டியம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வருவாங்க. அதனால அது இந்த பொம்மைகளை வச்சுருக்கோம்.
இது வந்து மோட்டர் அதுக்குள்ள இருக்கு, அதுலயே தண்ணி போய் அப்படியே தீபமும் எரியுது. அமைதிக்காக இந்த மாதிரி உலக சமாதானம் வேண்டும் அப்படின்னு அந்த புத்தர் சிம்பிள் வச்சிருக்கோம். அமைதி நிலவு வேண்டும். பெருமாளுடைய இது மொத்தம் திருப்பதியில வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து அதுல ஜிமிக்கி விட்டுருக்க வேலையெல்லாம் எங்க மனைவி வந்து 3 நாள் கஷ்டப்பட்டு அதை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அலங்காரங்களுக்காக பர்மனெண்டாக செட்டப் பண்ணணுங்கிறதுக்காக கார்பெண்டர் போட்டு கீழே எல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுட்டேன். இது வருஷம் வந்து இதை கட்டி வச்சுட்டா பர்மனெண்ட் செட்டப்பாக பண்ணிடலாம். திருப்பதியில் பெருமாள் எப்படி இருக்காரோ அதே மாதிரி வைக்கணும்னு ஒரு ஆசை. என் குலதெய்வம் பெருமாள், அதுக்காக வச்சுட்டேன். அடுத்தது பரமேஸ்வரன். அன்றாடம் வந்து நான் வந்து பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணுவேன். சிவனை நினைத்து வணங்கியவர்கள் என்றைக்கும் அழிந்ததில்லை கண்ணதாசன் சொல்வார். அதே மாதிரி அந்த சிவனுக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு. அந்த சிவனை வந்து வச்சு மலையை கட்டியிருக்கேன். மலையை கட்டி அது மேலே கல்லை தூக்கி போட்டு கல்லை வச்சு சமமாக உட்காந்துருக்க மாதிரி ஆசீர்வாதம் எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பில் அதை வச்சுருக்கேன். அந்த பக்கம் பார்த்தா அது துர்கா. இந்த நவராத்திரிக்கே துர்கா தான் விசேஷம். புலி வாகனத்தோடு இருக்கும். மகிஷாசுர மத்தினியும் சொல்லலாம், துர்கையும் சொல்லிக்கலாம். கல்கத்தாவில் தான் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அறுபடை வீடு. இந்த அறுபடை வீடுக்கு இதை வந்து கொடை வந்து மதுரையில் போய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த திருச்செந்தூரில் வந்து அந்த சேவலும் வேலும் ரொம்ப ஃபேமஸ் அதுக்காக அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த அறுபடை வீடை வந்து ஒரு செட்டை அப்படியே அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து தெரிஞ்சதுதான் உங்களுக்கு கிருஷ்ணர் குபேரன் அதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் தியானலிங்கம் கோயம்புத்தூர் ஈஷா போகும்போது தியானலிங்கத்தை பார்த்தேன். அதே மாதிரி வைக்கணும்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அழகாக தியானலிங்கத்தை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நார்த்தில் நீங்கள் போனீங்கன்னா எந்த கிருஷ்ண கோயிலுக்கு போனாலும் இந்த கிருஷ்ணர் தொட்டில் ஆட்டுறதுங்கிறது ரொம்ப விஷயம். அந்த நார்த் இந்தியன் லேடிஸ் முழுக்க அதுக்கு போயிட்டு அப்படியே தொட்டில் ஆட்டி ஆட்டி விடுவாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், கிருஷ்ணரை வந்து தொட்டில் ஆட்டுறோம் அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி சின்னமாக இடத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் கற்பனைக்கு ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தொட்டில் கட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சிவன். அங்கே வச்சாலும் சிவன் அந்த மண்டபத்துக்குள்ளே வச்சுருக்கேன். மேலே வந்து பரமசிவன் பார்வதி செட்டு வச்சுருக்கேன். ஏன்னா குடும்பமே ஒரு கோயில், அதுக்காகத்தான் பரமசிவன் பார்வதி பிள்ளையார் அதுக்கப்புறம் எல்லாமே குடும்பமாக இருக்காங்க. இந்த அதே தான் குடும்பம் தான் கோயிலுங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே பரமசிவன் வந்து எல்லா கோயில்களையும் குழந்தை குட்டிகளோட எல்லாத்தோடையும் இருக்கார். அதுக்கப்புறம் இது வந்து ஹைதராபாத்தில் போய் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் தண்ணி வரும். கங்கை வந்து சிவனுக்கு வந்து தலையிலேருந்து வர்றதா ஐதீகம். அதை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம். ரொம்ப சிரமப்பட்டு 2 வாங்கிட்டு வந்து எனக்கும் என் மகளு கூட கொடுத்தேன். அதனால் அதை 2 வாங்கிட்டு வந்தேன். சிரமப்பட்டு தூக்கிட்டு வந்தேன். இங்கேருந்து பேக்கிங் பண்ணி குட்டையில் போட்டு உடையாமல் டேமேஜ் ஆகாமல் கொண்டு வந்து 10 வருஷமாக வச்சுட்ருக்கேன் இதை. அதுக்கப்புறம் இங்கே உள்ளதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். துளசி மாடம், கிருஷ்ணர்னாலே துளசி மாடம், சிவன்னாலே துளசி மாடம். இந்த துளசி வந்து ஒரு பெரிய நல்ல மருந்து குழந்தைகளுக்கெல்லாம். அதுக்காக தான் துளசி மாடத்துக்கு வந்து தெய்வத்துக்கு ஒப்பாக சொன்னாங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் சின்ன பார்க்கு, இது ருட்டீனாக உள்ளது தான். கிருஷ்ணர்னாலே கிருஷ்ணருக்கு முன்னால் யானை குதிரைகள்லாம் வரதெல்லாம் சகஜம். அதுக்காக 2 யானையும் வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கோம். 2 பேர் தான் 10 நாள் முயற்சி பண்ணி ஒரு ஆன்மீகத்தை வளர்க்கணும், தெய்வீக பக்தி வரணும், நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் இந்த கல்ச்சர் விடக்கூடாதுங்கிறக்காக பண்ணிகிட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு என் பையன் மருமக பொண்ணுங்க எல்லாருமே இந்த இதை போல 2 பொண்ணு வைக்கிறாங்க. திருநெல்வேலியில் என் மகன் வச்சாங்கன்னா 17 கிட்டத்தட்ட வந்து 9 9 18 படி, இந்த பக்கம் 9 அந்த பக்கம் 9 18 படி வச்சு இந்த மாதிரி வழிபாடுகளெல்லாம் பெரியவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அதை விடாமல் நாங்கள் பண்ணிட்டு வரோம். அவ்வளோதான், எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம். எனக்கு வயசு 72, ஒய்ஃபுக்கு 67, இவ்வளவுக்கும் நாங்கள் அவ்வளவும் செய்கிறோம். செல்ஃபுக்கு மாத்திரம் வேலைக்காரி வச்சிருக்கேன், அவளை வரச்சிருந்தேன் வரல, இப்போ வந்துருந்தா அவளும் நிற்பா போட்டவுக்கு. கிருஷ்ண கம்பளம்ங்கிறது காஷ்மீரில் அந்த காலத்தில் கைநாள் நெஞ்சு வந்தது. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாலே எங்கள் பூர்வீகமாக உள்ள வீட்டிலேருந்து நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இந்த ரத்ன கம்பளம் வந்து விலை மதிக்க முடியாத ஒன்று, கலைப்பொருளில் சேர்ந்தது. எப்படி பழைய கோயில்களில் வந்து பழைய கச்சிலைகள் கோயில்கள் சிலைகளுக்கெல்லாம் என்ன வேல்யூ இருக்கோ அதே மாதிரி இதுக்கு வேல்யூ.
கொஞ்சம் கவனிக்காம வச்சுதான் பின்பக்கத்தில் கொஞ்சம் இடிக்க அடிச்சிருச்சு. அதனால பீரோவில் போட்டு சேஃப்டி லாக்கர் வச்சிருக்கேன். நகை வைக்கிற மாதிரி சேஃப்டி லாக்கரில் இப்போ அதை வச்சுட்டு இருக்கேன். இது இன்னும் 100 வருஷம் தான். இப்போ வரக்கூடிய இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷத்தில் பிஞ்சு போயிடும். இது வந்து 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு என் வீட்டில் இருக்குது. எனக்கே 70 வயசு ஆகுது. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு குறையாத ஒன்று. இத்தனை நாளைக்கு இந்த ஷைனிங் இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது. அந்த காலத்தில் கற்பனை பண்ணி பாருங்கள், இதெல்லாம் கைனாலே போட்டது வீவிங் மிஷினில். அந்த இதில் கைத்தறி போடுவாங்கள்ல, அப்படி ஆட்டி காலை ஆட்டி ஆட்டி அதில் வந்து இப்போ எப்படி இது போடுறாங்களோ அதே மாதிரியே பட்டுணவு செய்கிறாங்களோ அதே மாதிரி கம்பளம் பட்டு, அதாவது கம்பளம்னாக்கா இது ஆட்டு ரோமத்தில் கலரை ஏற்றி 50-60 வருஷத்துக்கு போகாமல் இருக்குது. அந்த காலத்தில் இப்போ டெக்னாலஜியெல்லாம் கிடையாது. எப்படி பண்ணால் என்னங்கிறது அபூர்வமான சக்தி. நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப அழகாகவே கொலுலாம் வச்சு அப்படியே அலங்கரிச்சிருக்காங்க. சொல்ல போனால் கொலு கடையே இறக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து வயசானால அவங்க வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்மளுக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கிங் டிவியோட கொலு திருநாள் நல்வாழ்த்துக்கள்மா, நன்றிமா. நாங்கள் போயிட்டு வந்தோம் கொலு திருவிழாவில் 8வது நாள். அது வந்து நம்ம இன்றைக்கி 2வது வீடு பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. படிப்படியான அமைப்பில் வந்து பொம்மைகள் அமைச்சிருப்பாங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வந்து இது கோபுரமான அப்படின்னு கொலுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்படி பார்த்தா இதோட அமைப்பே பாருங்கள், அப்படியே கோபுரம் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கொலுக்கு சொந்தக்காரங்க யார், எப்படி இதெல்லாம் அமைச்சாங்க அப்படின்னு அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓம்கார பூர்விகே தேவி வீணா புஸ்தக தாரிணி வேத மாதா நமஸ்துப்யம் அவைத்தவ்யம் பிரயச்சனே. எத்தனை வருஷமா நீங்க வச்சிருக்கீங்க? இதில் வந்து ஒரு 7 படி தான் கணக்கு. ஆனால் ஒவ்வொரு படியிலையும் 2 லைன் இருக்கும்போது அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடுது லைன். கொலுனாலே 7 படி வைக்கணும். விநாயகர் அவர் கலச கும்பம் வைக்கிறதுக்கு பதிலாக நான் கலச பொம்மை வச்சுருக்கேன். துர்கா லட்சுமி துர்கை தவிர சரஸ்வதி லட்சுமியும் எங்கள் வீட்டில் அந்த பொம்மை இருக்குது. நடராஜர் வச்சுருக்கேன். ஒவ்வொரு படியிலையும் 2வது படியில் பார்த்தீங்கன்னா எல்லா படியிலையும் விநாயகர் வந்து காவல் தெய்வம் மாதிரி அதை உட்கார வச்சுருக்கேன். மீனாட்சி கல்யாணம் 2வது படி. அடுத்தது ராமர் லக்ஷ்மணர் சீதா ஆஞ்சநேயர் பொம்மை. அதுக்கு அடுத்த படியில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் வெங்கடாஜலபதி பார்வதி பரமேஸ்வரன். பார்வதி பரமேஸ்வரன் வந்து ரிஷப வாகனத்துலேயும் இருக்குது. அதே பக்கத்தில் வந்து குழந்தையோட கையில் வச்சுட்டு நிற்கிறாங்க. அதுலேயும் வந்து விநாயகர் பொம்மை இருக்குது. அடுத்தது நம்ம ஊரில் இருக்கிற இது திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கிற பிள்ளையார் வந்து அதுக்கு கீழ்ப்பகுதியிலேயே இருக்குது. ரெங்கநாதர் இருக்குது ஸ்டார்டிங் ஓரத்தில். ரங்கநாத முருகன் மாதிரி இது கற்பக விநாயகர். வள்ளி தெய்வம் செட்டு விநாயகர். அதுமாதிரி தசாவதார செட்டு அடுத்தபடி. அடுத்து வந்து கஜலட்சுமி ஹாப்பி மேன் சொல்லக்கூடிய குபேரன். அடுத்து கிருஷ்ணர் பொம்மை. இது வந்து திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியம்மன். அதுக்கு கீழே வந்து அஷ்டலட்சுமி செட்டு. அதுக்கு அடுத்தது
இந்த மாதிரி மனிதர்களாக இருந்து தெய்வங்களாக மாறினவங்க. அடுத்து நம்ம மலைக்கோட்டையை சிறப்பு தரக்கூடியது அங்கே இருக்கிற யானை. அது யானை பாகனோட அந்த காலத்தில் இது வாங்கின பொம்மை. அதுக்கப்புறம் அது முனிவர் அந்த இது மாதிரி உழவருக்கு பெருமை கொடுக்கறதுக்காக ஒரு ஏறு உழகா மாதிரி ஒரு கோயில் வராங்க பாருங்கள். உழவரும் அவங்களுடைய மனைவியும் அது வந்து அந்த காலத்தில் இருக்கிற அமைப்புப்படி அந்த பொம்மை வந்து லங்கோடு கட்டியிருக்கு. அடுத்தது வந்து இப்போ மிருகங்கள்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பறவைகள், அதுலேயே ஊர்வனம் இருக்குது. கீழே வந்து மரப்பாச்சி வந்து பொதுவாக குழுவில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் உள்ளது. அந்த காலத்தில் மண்பொம்மே இல்லாட்டாலும் மரப்பாச்சி வச்சு தான் பண்ணுவாங்க. மரப்பாச்சி இருக்குது. அடுத்தது கிளிஞர்கள், இதுக்கு வந்து ஒரே ஒரு உயிர் அப்படிமா ஒரு செல்லு தான் இருக்கும் அதுக்கு, அதனால் அப்படி இதில் வச்சுருக்கிறது. அப்புறம் பாலி வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து ஆரம்ப நாளில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் நவதானியங்கள் போட்டு அதை வளர்த்துருக்கோம். அடுத்து இங்கே இருக்கிறதெல்லாம் என்னுடைய கைப்பே செய்ய ஆரம்பிச்சது. அதில் எல்லா பொம்மைகளும் இருக்குது, ஜெயின் வீல், அதில் இருக்கிற சைக்கிள், அப்புறம் துளசி மடம், ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது ஊஞ்சல், அந்த மண்டபம், நிறைய மிருகங்கள், வாழைப்பழ செய்வது, அதை வந்து கையால் போடுறது ரொம்ப கஷ்டம், அதை நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய சின்ன சின்ன பொம்மைகள் இருக்குது, அதில் குத்து விளக்கு இருக்குது. அப்புறம் அங்கே இருக்கிற ஒயர் இதெல்லாம் நானே பண்ணினது தான் கையால். அந்த ஹாப்பி மேன் சொல்லக்கூடிய அந்த பொம்மைக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கிறது. இந்த பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு போட்டது, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இருக்கும் இந்த சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸு. அப்புறம் இந்த பொம்மையெல்லாம் இது வந்து செட்டியாருடைய ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி, அது எல்லாமே மரச்சொப்பு மண்ணில் செஞ்சது, அதாவது கல் இது மாக்கள் பொம்மைகள், மர சாமான்கள், பழங்கள், காய்கறிகள், இது பித்தளை சாமான், எவசில்வர் மாதிரி. இந்த பல்லாங்குழி வந்து ஒரு ஐதீகம் என்ன சொல்லுவாங்க, நவராத்திரி நாட்களில் வந்து இந்த மாதிரி பல்லாங்குழியும் அது பக்கத்துலேயே இருக்குது. இது தாயம் போடுறது, சோழி இதெல்லாம் வைக்கிறது வந்து அம்பாள் வந்து நைட்டு விளையாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நைட்டு வந்து ஒருத்தவங்க வீட்லேயே இருந்து அவங்க வந்து விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகத்தில் வச்சுருக்கோம். மற்றபடி வந்து 9 நாளும் வந்து துர்கா லட்சுமி சரஸ்வதிக்கு வந்து ஆவாகனம் பண்ணி இதை 9 நாளும் பூஜை செய்வோம். இது வந்து முறைப்படி சாஸ்திரியை வச்சு தான் நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணுறோம். பெண்கள் தான் பண்ணுவாங்க, ஆனால் சாஸ்திரியை வச்சு முறைப்படி அதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போது வர நேரம் தான் அவர் வந்து ஈவினிங் டைத்தில் தான் பண்ணுவார். ரொம்ப உயர்ந்து தெய்வ நிலையை அடையணுங்கிறது தான் கொலுவோட தாற்பயமே. அதனால் நம்மளால் முடிஞ்ச வாழ்நாளில் எத்தனை பேருக்கு வந்து நம்ம ஒரு சுமங்கலியாக இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லா கன்னி குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் தந்து சௌபாகிய வஸ்திரம்னு சொல்லக்கூடிய ரவிக்க விட்டு மஞ்சள் குங்குமம் வளையல் நம்மளால் என்ன முடியுமோ அதெல்லாம் வச்சு அம்பாளுடைய பிரசாதமும் வச்சு கொடுப்போம். ஒரு நாள் வந்து லலிதா சரஸ்வதியை படிக்க சொல்லி எல்லாருக்கும் வந்து வாங்கினா எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான். ஒரு சுமங்கலியை அல்லது ஒரு சுமங்கலி அல்லது 9 சுமங்கலி சாப்பாடு போட்டு கன்னியா குழந்தைக்கும் அதே மாதிரி 1 அல்லது 5 9 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது. எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி வசதி இருக்கிற நேரங்களில் நிறையா செஞ்சுருக்கோம். இந்த வருஷம் ஒரே ஒரு சுமங்கலிக்கும் ஒரு கன்னியா குழந்தைக்கும் ட்ரெஸ் வச்சு கொடுத்து எல்லாம் செஞ்சோம். இந்த மாதிரி எப்போ முடியுதோ அப்போ செய்யறது. ஓகே, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோபுரப்படி கொலு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாகவே அவங்க வந்து கொலுவை வச்சு சொன்னாங்க. ஸோ வந்து எங்களுக்கு உங்களுக்கு வந்து கிங்கியோட சார்பாக இனிய கொலு திருநாள் வாழ்த்துக்கள்மா, நன்றிமா. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து எல்லா வீடுமே சூப்பராக கொலுவெலாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்ம கடைசியாக வந்து ஒரு குட்டி வீடை தேண்டி பிடிச்சாலும் அதாவது அழகாக இருக்காங்க அந்த கொலுவோட அமைப்பு. ஸோ இந்த கொலுக்கு சொந்தக்காரங்க யார், எப்படிலாம் பண்ணினாங்க, யார் யாரெல்லாம் இந்த கொலு வச்சாங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்களையும் பார்க்கலாம். அன்புடன் வருவாள் அன்னை மகாலட்சுமி, அருளும் பொருளும் மண்ணும்
எல்லாரும் கூட நான் சொல்லலாம், ஏன்னா வந்து ரொம்ப அழகா வரைஞ்சிருக்காங்க. ஓகே, இந்த கோலோட சொந்தக்காரங்க வந்து இவங்க வந்துட்டாங்க, சோ இவங்க கிட்ட கேப்போம். உங்க நேம் சொல்லுங்க. சரண்யா. சரண்யா, ஓகே, நீங்க தான் இந்த கோலோலாம் வச்சீங்களா? உங்களுக்கு இந்த ஹெல்பர்ஸ் யாராவது? என் பசங்க ரெண்டு பேரு, பசங்க மருமக எல்லாம் செஞ்சாங்க. எல்லாருமே சேர்ந்து கூட்டா செஞ்சிருக்கீங்க கோலு, பார்த்தாலே தெரியுது. வந்து நீங்க வந்து நிறைய பொம்மைகள், குட்டி குட்டி பொம்மைகள்லாம் வச்சிருக்கீங்க. அது இல்லாம அந்த பொம்மை என் கண்ணை உடுத்திக்கிட்டே இருக்குது. போற பத்தீங்கன்னா நானே எப்படி எடுத்துட்டு போயிடுவேன். சரி சொல்லுங்கம்மா, இந்த கோலு வந்து ஏன் வச்சிருக்கீங்க? இது வந்து கொலு வச்சோம்னாக்கா வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் இருக்கும் நிறையா. எந்த இதுவும் வந்து நம்மளை வந்து தோஷம் தான் தாக்காது. இந்த நவகிரகத்துக்கு இந்த 9 நாள் அந்த சுண்டல்லாம் பண்ணி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, குழந்தைங்களுக்குலாம். அதனால் கொடுக்கறதுனால நிறையா வந்து பசங்களை வந்து எந்த தோஷமும் தாக்காது. இப்போ பரம்பரையாக அது செய்கிறதுனால வீடு சுபிட்சமாக இருக்கும். ஓகே, அதாவது இப்போ வந்து குடும்ப நலனுக்காக கொலு வைக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, வந்து அடுத்து வந்து எத்தனை படிக்கட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது வந்து கலசம் வச்சு மேல் படியில் கலசம் வச்சு அங்கேருந்து வரிசையாக ஒரு இதுவாக மேலே வந்து கஜலட்சுமி, அப்புறம் வந்து ஆண்டாள், சிவன், பார்வதி அதெல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் ரெண்டாவது படி சொல்லுவாங்க, ரெண்டாவது படியில் தசாவதார செட்டு, அப்புறம் வந்து பெருமாள், அப்புறம் வந்து இது வந்து கல்கட்டாவை என்னப்பா கல்கட்டா அந்த இந்த சுவாமி மூலோகனாக வச்சுருக்கோம். அப்புறம் அஷ்டலக்ஷ்மி வச்சுருக்கோம். மூணாவது பொம்மையில் அன்னபூர்ணேஸ்வரி, லக்ஷ்மி, சரஸ்வதி, காயத்ரி, அப்புறம் பெருமாள், சிவன் பிள்ளையார், அப்புறம் கிருஷ்ணர், அப்புறம் குட்டி குட்டி சுவாமி தான் வச்சுருக்கோம். கீழே வந்து கிருஷ்ணர் வந்து யசோதத்தை பால் குடிக்கிற மாதிரி, மாடு கண், அது மாடுட்டு அப்படியே கறந்து குடிக்கிற மாதிரி. அப்புறம் வந்து விவேகானந்தர், மீரா அதெல்லாம் வச்சுருக்கோம். சும்மா சிம்பிளாக வச்சுருக்கோம். கீழே வந்து செட்டியார், அப்புறம் வந்து ஆறுமுகன், கார்த்திகை பெண்கள் செட்டியார், அப்புறம் வந்து அவர் வந்து இதெல்லாம் விற்கிற மாதிரி நவதானியம், அப்புறம் கார்த்திகை பெண்கள் அதெல்லாம் வச்சுருக்கோம். இந்த கீழே இருக்கிறது எல்லாமே நான் கையில் செஞ்சுருக்கேன். வந்து இந்த பொம்மை தான் வந்து வாங்கி வந்து எல்லாமே மெட்டல் ஃபோம் ஷீட் வாங்கி வந்து வீட்லேயே எல்லாமே பல்லக்கு, இந்த தேர், அப்புறம் சைக்கிள், அந்த வண்டி எல்லாமே நான் கையில் செஞ்சது. உட்காந்து ஒரு 15 நாள் உட்காந்து செஞ்சேன். இப்போ நம்ம வந்து போன வருஷம் வாங்கினோம் கருட வாகனம், கோபுரம், அப்புறம் சுவாமிலாம் எடுத்து பரப்பாடு மாதிரி, சுவாமி பரப்பாடு மாதிரி அவங்கெல்லாம் கச்சேரி பண்ணிட்டு வர மாதிரி, ஐயர் அந்த இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி, அப்புறம் மாட்டு வண்டியில் பிள்ளையார் ஊர்வலம் அதெல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் அந்த சைடு கேணி, அப்புறம் பேர்ட்ஸு, அப்புறம் டான்ஸ் ஆடுறது மாதிரி கேர்ளு, அப்புறம் கிருஷ்ணர், ராதை, மாடு எல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து நவதானியமும் இந்த பாட்டில் தெளிச்சு விட்டுருக்கோம். அது எவ்வளோ கவலை வருதோ வீடு நல்ல சுபிட்சமாக இருக்கும். நல்ல இந்த வருஷம் கொலுவும் நல்லா இருக்குது, சுபிட்சமாக இருக்குது. அது மாதிரி இந்த வருஷம் மழை இல்லாமல் நல்லா பெய்ஞ்சிருக்கு. கேணியிலலாம் தண்ணி நிறையா இருக்குது, காவேரியில் தண்ணியாக இருக்குது. அதனால் எப்போதும் நாடு நல்லா இருக்கும், செழிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு இந்த வருஷம். அதாவது நீங்களே பார்த்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க, இந்த ஏரியாவது அள்ளூர் அக்ரஹார நகரில் வந்து நம்ம இப்போ கடைசியாக இருக்கிறோம். அவங்க வீட்டில் வந்து சூப்பராக கொலுலாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க குட்டி குட்டி சின்ன சின்ன பொம்மைகள், அது மட்டும் இல்லாமல் கார்டன் அமைப்புகள் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே அவங்க வந்து 15 டேஸ் எஃபோர்ட் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்த 4 வீட்லேயுமே சூப்பரான கொலுலாம் வச்சுருக்காங்க. இதே போல் அவங்களும் இந்த கொலு திருநாள் வந்து நல்லா கொண்டாடட்டும். அது மட்டும் இல்லாமல் இதோட கொலு திருநாள் வந்து முடிய போகுது. ஸோ வந்து இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்த கொலு வந்து வருஷம் வருஷம் வரும். ஸோ இதே போல நாங்களும் வருஷம் வருஷம் வந்து நிறைய டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துக்கு வந்து கிங்டியோட சார்பாக கொலுத்துன்னா நல்வாழ்த்துக்கள். நன்றி. அள்ளூரில் வந்து நம்ம இப்போ நிற்கிறது வந்து ராஜேஸ்வரி கோவில் அப்படின்ற ஒரு அற்புதமான கோவில்னு கூட சொல்லலாம். ஏன்னா கோவிலோட படைப்புகளை பார்த்தாலே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது வந்து அந்த கோவிலில் வந்து ஒரு சின்னதாக அழகாக ஒரு கொலு அமைப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கொலுக்கு சொந்தக்காரங்க வந்து யார் அப்படின்னு அவங்கள்ட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். பார்த்தசாரதி. பார்த்தசாரதி, உங்கள் பேர்? பாலசுப்ரமணியம். பாலசுப்ரமணியம், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கொலு வச்சிங்க? ஆ, ஓகே. அதாவது இந்த கொலுவை பற்றி சொல்லுங்கள், எத்தனை படி வச்சுருக்கீங்க? இது 5 படி. அதாவது கணக்கு வந்து ஒத்தப்படையில் வைக்கணும், 3, 5, 7, 9. வீட்டில் 7 படியாகவும் இங்கே 5 படியாகவும் வச்சுருக்கேன். இங்கே பஞ்சபூத சக்திக்காக 5 ஆகும். அங்கே 7 படி சப்த சக்கரம், நம்மளுடைய யோக சக்கரத்தில் 7 படிகள், 7 சக்கரத்தை மெயின் பண்ணி அங்கே வச்சுருக்கேன். நவகிரகம் நவராத்திரி அப்படின்னாலே இந்த நவராத்திரியில் அம்பாள் தான் முக்கியம், ராஜராஜேஸ்வரி தான் எல்லாத்துக்கும் அதிதேவதை. அந்த ராஜராஜேஸ்வரி வந்து இந்த ஆலயத்தில் வைக்கணும், அவளுடைய பெருமை சொல்கிறதுக்காக இந்த குழுவில்
வச்சிருக்கோம் நம்ம குழு. ஓகே, ராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் கொலு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து இங்கே பார்த்தாலும் சிம்பிளாக இருந்தாலும் ஒரு அழகான அமைப்பு, நம்ம மூல கணபதியோட ஃபஸ்ட்டு வர அந்த கணபதியோட ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ராஜேஸ்வரி கோவிலில் வந்து அம்மனை பற்றி ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு நியூஸ்லாம் வேறு சொல்கிறேன்னு சொல்லிக்கலாம். அதை பற்றி அவங்கக்கிட்ட தேடி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அள்ளூர்ல வந்து நம்ம இப்ப நிக்கிறது வந்து ராஜேஸ்வரி கோவில் அப்படின்ற ஒரு அற்புதமான கோவில் கூட சொல்லலாம். ஏன்னா கோவிலோட படைப்புகளை பார்த்தாலே ரொம்ப அற்புதமா இருக்கு. அது வந்து அந்த கோவில் வந்து அழகா ஒரு கொழு அமைப்பு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இந்த கொழுக்கு சொந்தக்காரங்க வந்து யாரு அப்படின்னு அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீட்டுல ஏழு படியாகவும் இங்க அஞ்சு படியாகவும் வச்சிருக்கேன். இங்க பஞ்சபூத சக்திக்காக அஞ்சாகவும் அங்க ஏழு படி சப்த சக்கரம் நம்மளுடைய யோக சக்கரத்துல ஏழு படிகள் ஏழு சக்கரத்தை மெயின் பண்ணி அங்க வச்சிருக்கேன். நவகிரகம் நவராத்திரி அப்படின்னாலே இந்த நவராத்திரியில அம்பாள் தான் முக்கியம். ராஜராஜேஸ்வரி தான் எல்லாத்துக்கும் அதிதேவதை. இந்த ராஜராஜேஸ்வரி வந்து இந்த ஆலயத்தில் வைக்கணும் அவளுடைய பெருமை சொல்றதுக்காக இந்த குழுவில் வச்சிருக்கோம் நம்ம குழுவில். ஓகே, ராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் கொழு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து இங்கே பார்த்தாலும் சிம்பிளாக இருந்தாலும் ஒரு அழகான அமைப்பு, நம்ம மூல கணபதியோட ஃபஸ்ட்டு வர அந்த கணபதியோட ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ராஜேஸ்வரி கோவிலில் வந்து அம்மனை பற்றி ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு நியூஸ்லாம் வேறு சொல்கிறேன்னு சொல்லிக்கலாம். அதை பற்றி அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம். அலி ஹைமவதி சிவா திரணேவி காத்யாயினி பைரவி சாக
நவயம்பனாசுபகரி சாம்ராஜலக்ஷ்மி பிரதா சித்ரூபி வரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி அம்பா சாம்பவி சந்திரமௌலிரபலாபர்ணா உமாபார்வதி காளிகைமவதி சிவாத்ரணி காத்யாயினி பைரவி சாவித்ரி நவயம்பனாசுபகரி சாம்ராஜலக்ஷ்மி பிரதா சித்ரூபி வரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரி அம்மனானது அகில லோகத்துக்கும் சராசரங்களுக்கும் அதிதேவதை. இந்த மேருமே இங்க கோபுரமா அமைஞ்சது. அவளே 2 வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து தன் இடத்தை தானே தேர்ந்தெடுத்து வந்து அமர்ந்தவள். இந்த ராஜராஜேஸ்வரி வந்து நவகிரகத்துக்கெல்லாம் நாயி. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் அவ்வளவு அற்புதமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளையும் ராஜராஜேஸ்வரி தான் செய்யறா. பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே அவளுக்கு கீழே தான். அந்த சரஸ்வதியும் மகாலட்சுமியும் அவளுக்கு சாமரம் வச்சாலும் அந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ராஜராஜேஸ்வரி சிம்மாசனத்தை சுற்றி எல்லா தேவதைகளும் இருக்கும். இந்த ராஜராஜேஸ்வரியுடைய பெருமையை வந்து எனக்கு குருநாதர் குழந்தைவேல் சுவாமிகளுடைய குருநாதருடைய அருள்னால எனக்கு தெய்வம் குரு அருள்னால திருவருள் கிடைச்சது. இந்த திருவருளுக்கு நான் என்ன பாக்கியம் பட்டிருக்கேன்னு தெரியல. இந்த ராஜராஜேஸ்வரி கோயிலில் வேண்டியதெல்லாம் நடக்குது. அவங்கவுங்களுக்கு கல்யாணம் நடக்குது, குழந்தை பிறக்குது, திருமணம், இது வேலை கூடுதல் எல்லாமே இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க. இந்த சூலத்தில் 3 தேவதைகள் ஆவாகனம் ஆயிருக்கு. அதாவது கருப்பண்ண சுவாமிகள், மாசி பெரியண்ண சாமி, சந்தன கருப்பு, அடுத்தது உண்டி கருப்புன்னு 3 கருப்பண்ண சுவாமிகள் இங்கே வந்து சூலத்தில் இருக்குது. அதனால் சக்தி வாய்ந்த தெய்வமான ஒரு கோவில். அவளே இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல உட்காந்து இந்த இடம் என்ன இடம் இப்படி பார்த்து அமரணும்னு சொல்லி இந்த கோவிலானது அற்புதம். அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் 4 இடத்துல தான் இந்த மேரு கோபுரமாக அமைஞ்ச இடம். அதில் இந்த அல்லூரில் இந்த ராஜராஜேஸ்வரி கோவிலில் எனக்கு சொப்பனத்தில் வந்து இந்த மாதிரி மேருவை கோபுரமாக வைன்னு சொன்னது. என் மனைவியினுடைய சொப்பத்தில் ராஜராஜேஸ்வரி இங்கே வந்து உட்காந்து தீர்த்தம் சாப்பிட்டதா ஒரு இது. என் பொண்ணுடைய கனவுல கும்பாபிஷேகம் கேட்டு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய கனவுல இந்த காயத்ரின்ற பொன்மலையில் இருக்கிற காயத்ரின்ற பெண்ணுடைய கனவுல தான் இந்த சிலையே முதல்ல அடித்து தர்றதா அவளுடைய கனவுல போய் சொல்லி அவள் வந்து இது பிரதிஷ்டை. இடம் சின்னதாக இருக்குது, ஆனால் எல்லாம் சொல்லுவான் மூர்த்தி சின்னதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்ற மாதிரி இந்த அம்பாளுக்கு சக்தி ஜாஸ்தி. இங்கே வந்து ஒவ்வொரு பண்டிகைகளும் விடாமல் நடக்குது. ஆடி மாதம் குத்துவிளக்கு பூஜை, தை மாதம் குத்துவிளக்கு பூஜைகள்லாம் நடக்குது. அதை தவிர எல்லா ஃபங்க்ஷனும் நவராத்திரி, மற்றபடி தை பௌர்ணமி, இந்த அம்பு போடுதல், இப்போ விஜயதசமிக்கு அம்பு போடுதல், இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் நடக்கும். யாகங்கள்லாம் பௌர்ணமியில் நாகரே வந்து இங்கே உட்காந்து இந்த நாகதேவதை நாகபூஜைகள் நாக சதுர்த்தி அன்னைக்கெல்லாம் நாகதோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவளாக அந்த நாகமே இந்த அம்மனுக்கு குடையாக அமையிறேன்னு சொல்லி அந்த குடையாக வந்து நாகம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி பல சிறப்புகள் உள்ள இந்த ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு எல்லாரும் வரணும், பாத்திரமாக முடி கேட்டுக்கணும். இப்போ நீங்களே தெரிஞ்சிருந்திருக்கீங்க இந்த ராஜராஜேஸ்வரி அல்லூர் அப்படின்ற ஊரில் வந்து ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க இந்த கோவில் வந்து. நம்மால் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கொலுவும் வந்து சூப்பராகவே நம்மளுக்கு அழகாகவும் அதுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணி சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கிங்டியோட சார்பாகவும் நம்ம எல்லா திருச்சி மக்களுக்கு வந்து எங்கள் கிங்டியோட சார்பாக இனிய கொலு திருநாள் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி, நீங்கள் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளேஷன் பண்ணீங்க. சாமியை பற்றி ரொம்ப அழகான கருத்துக்களை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இதே போல் வருஷம் நீங்கள் கொலு திருநாள் கொண்டாட எங்கள் கிங்டியோட சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறேன் சார். அதாவது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வரணும். அம்பாளுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான வேஷங்கள்லாம் நடக்கும். இன்னும் உயரணும். அம்பாள் வந்து உற்சவ அம்பாள்லாம் வரதா ஒவ்வொருத்தர் கனவுல சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சீக்கிரம் வரும். இதனுடைய தத்துவமே என்னென்னா குழு வந்து பொம்மன்னு நினைக்கப்படாது. அதில் எல்லா தேவதைகளும் ஆவாகனமாகி பொம்மையாக வந்து நிற்கிறாங்க. இதை பொம்மையாக நின்று எல்லாருக்கும் அருள் பார்க்கிறாங்க. அதனால தான் குழுவில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பூஜை பண்ணி பிரசாதங்கள் கொடுக்கறதுன்றது ஒரு வழக்கமாக எல்லா இடத்துலையும் இருக்கு. ரொம்பவே நன்றி சார்.